Hi friends, in this video, we will talk about Usage Analytics. Entire organization, Microsoft 365 license, apps, services, how do you utilize it? How do you utilize it? எக்ஸ்டர்னல் எதுவும் யூஸ் பண்ணுறாங்களா, அவுட்புக் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா, ஷேர் பாயிண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா, ஒன் ட்ரைவ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி என்ன பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி ரிப்போர்ட் என்ன பண்ணுவாங்க ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணான் ரெசன் பண்ணான். ஸோ இது மூலிமா நாளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு அது யூட்டிலைஸ் பண்ணுறோம், மேக்ஸிமைஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், எது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எது கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி என்ன பண்ணுவாங்க ஒரு இன்சைட் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டு கீழே என்ன பண்ணுவோம் யூசேஜ் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டு கீழே யூசேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டணும் Microsoft 365 யூசேஜ் அனாலிட்டிக்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் டேட்டா ஏற்கனவே என்ன பண்ணுறேன், பாப்புலேட் பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன், அதனால் இங்கே காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டெனன்ட் ஐடி கொடுத்து பவர் பிஐயில் போயிட்டு இதை பப்ளிஷ் பண்ணால் முடிஞ்சுக்கணும். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோ டு பவர் பிஐ இருக்குல்ல, இதுக்கு பதில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கெட்டிங் ஸ்டார்டர்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சொல்ல உங்களுக்கு டேட்டா வந்து பப்ளேட் பண்ணாமல் ரெடி பண்ணாமல் வந்து கேட்கும். நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க டேட்டாவை என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ரெடி பண்ணு. ரெடி பண்ண அப்புறமா நீங்கள் என்ன பண்ண அந்த டேட்டாவை போயிட்டு பவர் பிஐயில் கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஏற்கனவே நான் பாப்புலேட் பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுறீங்க கோ டு பவர் பிஐ கிளிக் பண்ணுறேன். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ விண்டோ ஓப்பன் ஆகுது, பவர் பிஐ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் பவர் பிஐயில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் என்ன பண்ணுங்க நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ ஆப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஆப்ஸ் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் எங்கோட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கெட் ஆப் கொடுங்க, கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஆப்பு பவர் பிஐ ஆப்ஸு, இது ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண பவர் பிஐயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறதுங்க பாருங்கள், ஆர்கனைசேஷன் ஆப்ஸ் போகிறேன், இல்லை டெம்ப்ளேட் ஒன்றும் இல்லை, இங்கே போகிறேங்க அப்படிங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Microsoft 365 யூசேஜ் அனலிட்டிக்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறேன், பவர் பிஐயில் இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறேன். அது மூலிமா இது என்ன பண்ணும், இந்த ஆப் என்ன பண்ணும், Microsoft 365 இருக்கிற எல்லா டேட்டாவும் ஃபுல் பண்ணுறது வந்து உங்களுக்கு பவர் பிஐயில் ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இது செலக்ட் பண்ணிக்கிறேன், இது வந்து ஃப்ரீ ஆப் தான். இப்போ என்ன பண்ணேன் கெட்டிட் தான் கிளிக் பண்ணுறேன். சரி நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கட்டின்னு கொடுக்குறேன். என்ன பண்ண உங்களுக்கு நான் வந்து பவர் பிஐயில் உங்களுக்கு இன்ஸ்டாப் கேட்குது, இன்ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Microsoft 365 யூசர் அனாலிட்டிக்ஸ் ஆப்பை பவர் பிஐயில் உங்களுக்கு இன்ஸ்டாப் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இந்த ஆப் என்ன பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் டேட்டா வச்சு பவர் பிஐ ரிப்போர்ட் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் பாப்புலேட் பண்ணி காட்டுது, கிரியேட் பண்ணி காட்டுது. Microsoft 365 இது சார் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஃபஸ்ட்டு டேப்பை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. இதில் வந்து என்ன பண்ண உங்களுக்கு Microsoft 365 இருக்கிற எல்லா ஆப்ஸ் எல்லா ஒர்க்லோட பற்றி டீட்டெயில்ஸ் என்ன பண்ண உங்களுக்கு ஓவரால் காட்டேன். இங்கே பாருங்க அடாப்டேஷன், யூசேஜ், மொபைல் யூஸ்ஜி, கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், ஸ்டோரேஜ், எக்ஸ்சேஞ்சு, ஒன் ட்ரைவ், ஷேர் பாயிண்ட்டு, டீம்ஸு, யாமர், ஸ்டேஃபர் பிஸ்னஸ். மைக்ரோசாஃப்ட் இருக்கிற முக்கியமான ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபுல்லாக வந்து என்ன பண்ண உங்களுக்கு அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக இங்கே கம்ப்ளீட்டாக லிஸ்ட் பண்ணுது. ஸோ அடாப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியில் எத்தனை யூசருக்கு லைசன்ஸ் அசைன் பண்ணிடுவீங்க, எத்தனை யூசரும் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்காங்க அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணுற பாருங்கள்,
இதுதான் அடாப்டிங் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த் வைஸாக காட்டும். உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எனேபிள் யூசரு ஆக்டிவ் யூசர்ஸு ஆக்டிவ் யூசர்ஸ் பர்சன்டேஜ் இல்லை கிளியராக காட்டுறது பாருங்கள். ஒவ்வொரு மாதம் நீங்கள் எத்தனை யூசர் ஆக்டிவாக இருக்காங்க எவ்வளோ பேர் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அந்த டீடைல்ஸும் ஃபுல்லாக காட்டுறது பாருங்கள். அதுக்கப்புறம் யூசர்ஸ் பாருங்கள். இது யூஸில் யூசர்ஸ் ரிப்போர்ட்டு கம்யூனிகேஷனு எக்ஸ்சேஞ்சு ஸ்கைப்பு டீம்ஸு யாமர் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். கொலாபரேஷன் கொலாபரேஷன் அது பாருங்கள் ஒன்றரை வருது ஷேர் பண்ண காட்டுது உங்களுக்கு இது பாருங்க உங்களுக்கு அது பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக காட்டுது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது அதாவது எத்தனை மெயில் பாக்ஸு அதோடய டோட்டல் சைஸ் எவ்வளோ அப்படின்னு காட்ட முடியும். இது பார்த்து ஆன் ப்ரோமில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே எல்லா மெயில் பாக்ஸ் இருக்கான். உங்கள் டோட்டல் மெயில் பாக்ஸு சைஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் சைஸ் தான் உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு நீங்கள் காட்டுச்சு. அதுமாதிரி சர்பாயிட்டில் எத்தனை டாக்குமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்கு அதோடய டோட்டல் ஸ்டோரேஜ் எவ்வளோ ஆக்குபை பண்ணிவிட்டு அது காட்டுது. அதே மாதிரி ஒன்றரையில் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் டோட்டல் ஸ்டோரேஜ் எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அந்த டீடைல்ஸ் காட்டுது. இப்போ மொபிலிட்டி மொபிலிட்டி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு எவ்வளோ மொபைல் ஆப்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க வெப் ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அந்த டீடைல்ஸ் கூட உங்களுக்கு க்ளியராக காட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி உங்களுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸ்கைப் இருக்குது டீம்ஸ் இருக்குது யாமா இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி என்ன பண்ண உங்களுக்கு எல்லா சர்வீஸும் எல்லா ஆப்ஸும் ஓவர் வியூ கிடைக்குது இல்லை கிடைக்கும் இது ஓவர் வியூ இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் லைசன்ஸிங்கு ஆக்டிவேஷன் லைசன்ஸ் அசைன்டு இல்லை கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் யூசேஜ் எதை எதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இது யூசர் ஆக்டிவிட்டி பாருங்க யூசர் ஆக்டிவிட்டி பாருங்க உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் யூசர் ஆக்டிவிட்டி ஒன் டிரைவில் ஷேர் பாயிண்டில் டைப் ஆஃப் பிஸ்னஸ்ஸு டீம்ஸு யாமர் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் டேட்டா தான். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் டேட்டா வச்சு நமக்கு என்ன பண்ணுங்க ஒரு டெமோ மாதிரி காட்டுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஓன் டேட்டாவும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஆஃபீஸ் ரிசிப்ட் போய் தான் அந்த இடத்துல டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு உண்மையாக தெரியும் எத்தனை யூசர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க எத்தனை யூசர் வந்து உங்களுக்கு எம்எஸ்ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எத்தனை யூசர் வந்து உங்களுக்கு மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ண உங்களுக்கு ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கே கிடைக்கும் டேட்டா என்ன டைட் கேட்குது நம்ம இங்கே ஏற்கனவே இருக்குது அதை காப்பி பண்ணி இங்கே பேசுறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் டேட்டா இது வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மைசப் 365 அக்கௌண்ட்ல இருக்கிற ஓன் டேட்டா வந்து இதில் பவர் பிஐயில் இப்போ அப்ளை ஆயிடுச்சு அதை வேல்யூ சொல்ல மாறிச்சு பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது 145 25 யூஸர் தான் இருக்காங்க என்கிட்ட லைசன்ஸ் யூசர் வந்து 25 பேர் அதனால் மெயில் பாக்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 24 ஆக்டிவ் யூசர்ஸ் பாருங்கள் 4 ஸ்டோரேஜ் பாருங்கள் 1.5 லெவல் 14 சம்திங் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 யூஸ் இருக்காங்க. நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி ஓவர் வியூ பார்க்கலாம். இங்கே பாருங்க அடாப்டேஷனு ஆஃபீஸ் 365 பாருங்கள்
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கணக்கு பாருங்க. சரி என்ன பண்ணி யூஸ் பாருங்க, ஒவ்வொரு மாதம் 25 எல்லாம் காட்டுது. ஆக்டிவ் யூஸர் போடுங்க 6, 2, 4, 3 அப்படின்னு காட்டுது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா 25 பேர் நான் லைசன்ஸ் அசைன் பண்ணா கூட ஆக்டிவாக டெய்லி அவங்க லாக்இன் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் லாக்இன் பண்றாங்க. மீடியில் யாரும் பண்ணவே இல்லை. பர்சன்டேஜ் இது சரி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சு ஆஃப் 360 ஒன் ட்ரைவ் ஷேர் பாயிண்ட்டு ஸ்கைப்பு டீம்ஸு நாமல் ஆக்டிவேஷன் லைசன்ஸு எனேபிள் விஸ் ஆக்டிவேட்டட் யூசர்ஸ் ஆக்டிவேட்டட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 பேர் டோட்டல் எனேபிள் வந்து 50 பேர் ஆண்ட்ராய்ட் கவுண்ட் எவ்வளோ ஐஎஸ் எவ்வளோ யூஸ் பண்ணிருக்காங்க மேக் ஓஎஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணும் பிசி பாருங்க லைசன்ஸ் அசைன்டு எங்கள்கிட்ட 2 லைசன்ஸ் டைப் இருக்குது. அசைன் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 24 ப்ராடக்ட் யூசேஜ் பண்ணணும் எக்ஸ்சேஞ்சு குரூப்ஸு மந்த் வைஸே காட்டுக்கு இமெயில் ரீடு இமெயில் ரிசீவ்டு இல்லை காட்டு இமெயில் சென்ட் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு எவ்வளோ பேர் இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் காட்டுங்க. அதுக்கப்புறம் குரூப் ஆக்டிவ் குரூப்ஸ் ஒன்றை ஆக்டிவ் சைட்ஸ் பண்ணுங்க ஷேர் பாயிண்ட் டீம்ஸ் யூசர் ஆக்டிவிட்டிஸ் இங்கே பாருங்க எக்ஸ்சேஞ்சு ஒன் ட்ரைவ் ஷேர் பாயிண்ட்டு டீம்ஸு யாமாரி டிபார்ட்மெண்ட் வைஸ் எக்ஸ்சேஞ்சு பாருங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் மார்க்கு நீங்கள் எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் எத்தனை பேர் எத்தனை பாருங்கள் கொஞ்சம் வைஸ் பண்ணலாம் யூஸாக டிஸ்பிளே பண்ண மாதிரி இருக்கும் என்க்ரிப்ட் பண்ண மாதிரி கிடையாது இன்க்ரிப்ட் கிடையாது பாருங்கள் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள் டோட்டலாக ஆக்டிவேஷன் பாருங்கள் இன்ச்சிலேருந்து இமெயில் வீடு இமெயில் சென்று டோட்டலோட கிடைக்கும் இதுதான் மைக்ரோசாஃப்ட் 365 யூசேஜ் அனாலிட்டிக்ஸ். இது வந்து ஓவரால கம்பெனி ஃபுல்லாக எப்படியெல்லாம் மைக்ரோசாஃப்ட் 365 சர்வீஸ் ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக நம்ம இதில் பார்த்துக்கலாம்.